அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா எப்படி செய்கிறது வீட்டில் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு டிப்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன். அந்த டிப்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப லேயர் லேயராகவும் வரும் பரோட்டா. அப்படியே ஹோட்டலில் மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 கப் மைதா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறம் இதான் அந்த டிப். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர் இல்லாதவங்க பால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு முட்டை வந்து அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் அந்த கலர் நல்லா ப்ரௌனாகவும் வரும், சுகருக்கும் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் நம்ம பிசையணும். ஃபுல்லாக ஒரேடியாக ஊற்றி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வராது. அதே மாதிரி பரோட்டாவும் வந்து ரொம்ப உடஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தேவைக்குன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டாமல் பிசையறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டும். இப்போது 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மாவை நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி 2 கையால் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஹோட்டலில் பிசைவாங்க. அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் பரோட்டா வரும். எவ்வளோ நல்லா நம்ம மாவை நீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து மாவு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசையலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிசைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பபிள்ஸ் மாதிரி இருக்கும். பார்க்க இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்க்கும்போது அது மறுபடியும் அந்த க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பபிள் கம் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரவுண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. கீழே டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் திக்னஸில் சப்பாத்தி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி திருப்பி திருப்பி அடிங்க. இப்படி பண்ணும்போது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஏர் பபிள்ஸ்லேயே நம்ம இருக்கும்போதே இந்த மாதிரி டப்புன்னு சுருட்டிடணும். இது பார்த்திங்கன்னா தெரியும் ஏர் பபிள்ஸ் இருக்கும். அப்படியே லைட்டாக சப்பாத்தி கிட்ட வச்சு ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் மேலாப்பில் தேய்க்கணும். ஒரு சின்ன ரவுண்ட் சைஸில் தேய்ச்சா போதும். தேய்ச்சிட்டு நல்லா கல் சூடானதுக்கப்புறமா அதில் போட்டுட்டு சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றணும். ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி கல் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும் பரோட்டா சுத்தும் போது. உள்ளே வந்து பபிள்ஸ் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா கலராகவும் ஃப்ளஃபியாகவும் நல்லா லேயராகவும் வரும். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 செகண்ட் போல் விட்டுறணும் ஆறுறதுக்கு. ஆறுறதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி தட்டிக்கோங்க. தட்டிட்டீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.